எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரில் எலி தொல்லை அப்படின்றது கார் வச்சுருக்கிற நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. எலியால் பிரச்சனை வந்திருக்கும், அதாவது இது போனட் உள்ளே போயிட்டு ஒயரெல்லாம் கடிச்சு வச்சுருக்கும். அது செலவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே செலவாகிடும். அந்த எலி தொல்லையை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கலாம். யூடியூப்பில் நிறைய பேர் போட்டிருப்பாங்க. நம்ம அதில் வந்து சில விஷயங்களை ட்ரை பண்ணோம். அதில் எது வந்து சக்ஸஸ் ஆச்சு, எது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் எலி தொல்லை வராமல் இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்களை செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ தான் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கார் வாங்கி ஒரு 1 இயருக்கு மேலே ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ரிவ்யூ ஒன்று போட்டிருந்தோம். நம்ம கார் வாங்கி 1 வருஷமாகவே பார்த்திங்கன்னா நம்ம கார் வெளியே தான் நிற்கிது, வீட்டுக்கு வெளியே தான் நிற்கிது. இது வெளியே நிற்கிற இடமும் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் செடிலாம் வளர்ந்துருக்கும். அந்த அப்புறம் இந்த பக்கமும் நிறைய செடிலாம் இருக்கும். காலியான இடம் தான் வைங்களேன், அந்த காலியான இடத்துல தான் இருக்குது. இங்கே வந்து மேக்ஸிமம் வந்து எலி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் அதிலேருந்து சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இதில் எலி வராமல் இருக்கிறதுக்காக இந்த போயலை இருக்குல்ல, போயலை போடுறது அப்படி சொல்லுவாங்க, தண்ணியில் நனைச்சி அங்கங்கே காரோடைய போனட் உள்ள வச்சாச்சு. அதில் எலி வராமல் இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு வராமல் இருந்த மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனாலுமே அந்த வச்சுருந்தாலுமே எலி வந்துட்டு போனது சிம்டம்ஸ் வந்து நிறைய இடங்களில் தெரியுது. இது உள்ளே பார்த்திங்கன்னா அங்கங்கே எலி புழுக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். இது வந்து எலி வந்து தங்கிட்டு போயிருக்கு அப்படின்றது தான் இது வந்து காட்டுது. ஆரம்பத்தில் இந்த மாதிரி சிம்டம்ஸ் தெரியும் போது பார்த்திங்கன்னா, ஒயர் ஏதாவது கடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்தோம். ஆனால் கடிக்கலாம் இல்லை. அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த போயலை அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். சரி, இதை வந்து எப்படியாவது சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கடுத்தது நெக்ஸ்ட்டாக நாங்கள் ட்ரை பண்ணது வந்து இந்த பூச்சி உருண்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ட்ரெஸ்ஸில் அப்புறம் பீரோவில் அந்த இடங்கள்ல நம்ம வைப்போம் வெள்ளை கலரில், பூச்சிலாம் வராமல் இருக்கிறதுக்காக அதை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ட்ரை பண்ணி பார்த்தோம். அதுலேயுமே வந்து சில நாட்கள் வந்து வராத மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அது வச்சப்பையும் கூட சில நாட்கள் வந்து எலி வந்துருக்கு. அதுக்கப்புறம் என்ன ட்ரை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருப்பு ஃபினாயில் இருக்கு இல்லையா, அதை வந்து காரை சுற்றி ஊற்றி விட்டுட்டாக்கா அது வந்து வராது, அந்த வாசனைக்கு எலி வராது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் பானட் உள்ள வந்து புதினா அப்புறம் பூண்டு இதெல்லாம் நசுக்கி போட்டால் அந்த வாசனைக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ட்ரை பண்ணோம். இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அதுலேயுமே அது வச்சா கூட எலி வந்துட்டு தான் போகுது. ஆனால் ஒயரை கடிக்கல, அது வரைக்கும் நல்ல விஷயம். ஆனால் ஒயரை கடிக்க ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்கு. 2 சைடு டயருக்கு மேலேயும் இருக்கிற அந்த ஒயரை வந்து கடிக்கிறதுக்காக லைட்டாக ட்ரை பண்ணியிருக்கு. மேலே மட்டும் கொஞ்சம் இதாகிடுச்சு, ஒயர் டேமேஜ் ஆகலை. இப்போ நம்ம ட்ரை பண்ணியிருக்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நொச்சி இலை அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வச்சா கொசு வராது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ எங்கள் அப்பா பார்த்து சொல்லினார். சரின்னு சொல்லி அந்த நொச்சி இலையும் வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம். அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது வந்து நம்ம இன்றைக்கி பண்ணல, ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி போட்டது. இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 மாதத்துக்கு மேலே ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இந்த இலை வைக்கிறதால, இலையை வச்சு மறைச்சிடறதால ஒயரை கடிக்காமல் போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் இது வச்சா ஓரளவுக்கு எலி வராமல் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனாலுமே இது கொஞ்சம் காஞ்சி போயிடுச்சுன்னு வைங்களேன், எலி வருது. இப்போ இந்த இலையெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா காரை எடுக்கும்போது இதையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காரை எடுத்துகிட்டு போகலாம். இப்போ இதை விட பெட்டரான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஸ்ப்ரே பண்ணுறது, அந்த போனட் உள்ளே இருக்கிற இதில் வந்து அந்த எலி வராமல் இருக்கிறதுக்கான ஒரு ஸ்ப்ரே இருக்குது. அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் தான் ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நிறைய பேர். அப்படியுமே பார்த்திங்கன்னா அந்த 1 மாதம் கூட ஒழுங்காக வேலை செய்யலை, அப்பயுமே வந்து எலி கடிச்சிது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பக்கத்து வீட்டில் சொல்லியிருந்தாங்க. இப்போ அதனால் நம்ம அந்த விஷயத்தை ட்ரை பண்ணலை. இப்போ மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணதில் நமக்கு வந்து பெஸ்ட்டான ரிசல்ட்டு கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த செடி கூட வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னு தெரியல. ஆனால் இதை எப்படி பெஸ்ட்டானதாக மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் எலி வந்து வர்றது பார்த்திங்கன்னா வெயில் நாட்களில் நம்ம கார் உள்ளே வர்றதில்லை. மழை நாள் எப்பயாவது இருக்கும்போது அந்த மாதிரி டைமில் தான் கார் உள்ளே வருது. ஏன்னா மழை பெய்யும்பொழுது கொஞ்சம் இந்த போனட் உள்ளே ஹீட்டாக இருக்கும் அப்படின்ற காரணத்தால் எலி அது உள்ளே வருது. வெயில் நாட்களில் வராமல் தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரே இடத்துல காரை நீங்கள் ரெகுலராக நிறுத்தி வைக்கும்பொழுது எலி வருது. அது ஒன்று நம்ம நோட் பண்ண விஷயம். அதே மாதிரி இப்போ நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணிவிட்டு வரீங்க, வந்து காரை நிறுத்துறீங்க, நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், அடுத்த நாள் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா அது உள்ளே எலி இருக்காது. அதுவே நீங்கள் 1 வாரம் நான் அதே இடத்துல நிறுத்திட்டு திறந்து பார்த்தீங்கன்னா எலி இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இடத்த நீங்கள் மாற்றி நிறுத்தணும், அப்புறம் பொசிஷனை மாற்றி நிறுத்துறது, இந்த மாதிரி ஏதாவது ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது எலி வராமல் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இன்னொன்று ஈஸியான வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலி வருது அப்படின்னு தெரியும்போது அது ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். இப்போ இன்னைக்கு எலி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரும், நாளைக்கு வரும், நீங்கள் காரை எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா. அப்போ நீங்கள் எலி மருந்து அப்படின்றத வைக்கலாம். எலி மருந்து வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து எலி சாப்பிடும். நம்மளும் அதை ஒரு தடவை ட்ரை பண்ணியிருந்தோம். 3-4 இடத்துல வந்து நம்ம எலி மருந்து வச்சுருந்தோம், அதை எலி சாப்பிட்ருச்சு. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக செய்கிறதால
எலி அதுக்கப்புறம் செத்து போக வாய்ப்பு இருக்குது, அதுக்கப்புறம் வராமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படின்னு மூளையை கசக்கிட்டு செய்கிறதுக்கு பதில் இது சிம்பிளான வழியாக இருக்கும், அதை நம்ம செஞ்சுட்டு போகலாம். அடுத்தது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பொசிஷனை மாற்றிக்கிட்டே இருக்கிறது. மேக்ஸிமம் மழை நாளில் தான் வருது, அன்னைக்கு ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்து அதை செய்யலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு வருஷத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், நம்ம பார்த்த விஷயங்கள், அதை வச்சு சொல்லியிருக்கேன். இதில் வந்து பெட்டரான விஷயங்கள் நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணியிருப்பீங்க, அதில் ஏதாவது உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கும் அப்படின்னா அதை நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம். அதை நம்மளும் யூஸ் பண்ணுவோம், பார்க்குற மற்றவங்களும் அதை யூஸ் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.